தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது இத்தகவலை சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் நேற்று மட்டும் மேலும் தொன்னூற்றெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் என்றாலும் தமிழகத்தில் நேற்று இந்த தொற்றால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் சிகிச்சை பெற்று வருவோரில் செயற்கை சுவாசம் பெறுவோர் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நேற்று பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி எட்டு பேரில் தொன்னூற்று ஒரு பேர் வீட்டில் தனிமைப்படுத்தி இருந்தவர்கள் என்றும் மீதமுள்ள ஏழு பேரில் மூன்று பேர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்கள் என்றும் நான்கு பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றை உறுதி செய்ய இருபத்தைந்து அரசு பரிசோதனை மையங்களும் ஒன்பது தனியார் பரிசோதனை மையங்களும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் தொண்ணூத்தி ஒன்னு வந்து ஒரே தனி தொற்று மீதி ஏழு வந்து ஏற்கனவே பாசிட்டிவா இருந்தவங்களோட ஒருத்தரோட கான்டாக்ட் நாலு பேரு அதுல மீதி ஒரு மூணு பேர் வந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள்